மதுரை வைகையிலிருந்து கடந்த சில நாட்களாக வைகை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. அந்த தண்ணீரானது ராமநாதபுரம் மாவட்டமான இல்கை பார்த்திபனூர் பகுதியிலிருந்து ராமநாதபுரம் பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. வரும் வழியில் காரக்குடி, காவனூர், தொழுநூர் உள்ளிட்ட பல்வேறு விளைநிலங்களுக்குள் தண்ணீர் வந்து புகுந்து வருகிறது. மேலும் அதைத் தொடர்ந்து ராமநாதபுரம் பெரிய கண்மாய் கழுங்கு பகுதியிலிருந்து புத்தேந்தல் பகுதிக்கு தண்ணீர் என்பது வெளியேற்றப்பட்டு வருகிறது. அந்த புத்தேந்தல் பகுதியில் உள்ள மரச்சுக்கட்டி என்ற ஒரு மடை, 15 கண்கள் கொண்ட அந்த மடை உள்ளது. அந்த மடை முழுவதும் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. அந்த மடையானது கடந்த 30 காலத்துக்கு முன்பாக கட்டப்பட்ட அந்த மடை சேதமடைந்ததால் அந்த வைகையினுடைய தண்ணீர் திரும்ப, அதாவது ரிட்டர்ன் ஆகி அந்த விளைநிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பல்வேறு பகுதியில் உள்ள விளைநிலங்கள் முற்றிலும் சேதமாகி உள்ளது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயற்கை முறைகளை, சிறந்த முறைகளை பயிரிட்டு விவசாயியாக இருந்து வருகிற தரணி முருகேசன் அவர்களுக்கு பாராட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் கொடுத்துள்ளார். அவருடைய விளைநிலங்கள் சுமார் கிட்டத்தட்ட ஒரு 13 ஏக்கர் விளைநிலங்களுக்குள் பயிரிடப்பட்ட காய்கறிகள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் சுமார் 500 ஏக்கர் விளைநிலங்களுக்குள் இந்த வைகை தண்ணீர் வந்து புகுந்ததால் விளைநிலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளது. இதே போல அந்த பகுதியிலிருந்து, அதாவது மரச்சுக்கட்டி என்ற மடை மட்டும் கிட்டத்தட்ட 2000 மேற்பட்ட விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய அந்த மடையானது மிகவும் மோசமான நிலையில் உள்ளது. அந்த மடையை சரி செய்ய வேண்டும் என்று புத்தேந்தல் ஊராட்சி மன்ற தலைவர் கோபிநாத் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் பலமுறை கோரிக்கை விடுத்தும் இதுவரை அந்த மடையை சரி செய்யப்படாததால் காற்றில் ஆடக்கூடிய அந்த மடையை உடனடியாக தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இந்த வைகை தண்ணீர் என்பது ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு, அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் என்பது வானம் பார்த்த பூமியாகவே விவசாயத்திற்கு இருந்து வருகிறது. இந்த நிலையில் சுமார் 122 பின்பு தற்பொழுது தென்மேற்கு பருவக்காற்றின் மழையால் தற்பொழுது ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் தண்ணீர் கிடைக்கும் என்று இயக்கத்தோடு இருந்தார்கள். இந்த தண்ணீரானது வைகிலிருந்து 2000 கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டது. தற்பொழுது இந்த மழை நீரும் சேர்ந்து 7047 கனஅடியாக தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இந்த வரக்கூடிய இந்த வழிகள் முழுவதும், அதாவது வைகை தண்ணீர் வரக்கூடிய பகுதி முழுவதும் பொதுப்பணித்துறையினர் எந்த விதமான, அதாவது முள் புதர்களையோ கருவேல மரங்களையோ அந்த வரக்கூடிய வழித்தடங்களை சரி செய்யாததால் அந்த பாறை முழுவதும் முற்றிலுமாக உடைந்து விளைநிலங்களுக்குள் புகுந்து தண்ணீர் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் பெரும் நஷ்டத்தை சந்தித்து வருகிறார்கள். இது குறித்து தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையிடம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து புத்தேந்தல் பகுதியில் உள்ள, அதாவது மரச்சுக்கட்டி மடையை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்பதே இந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளுடைய பிரதானமான கோரிக்கையாக உள்ளது.